Hello viewers, I'm Maithili. In 11th Max Trigonometry exercise 3.8 la third la 7th sum in the video la paak porom. Question paarenga. Sin plus 3 root 3 cos theta equal to 1 nu koduthirukanga. Last sum la pathina indha 1 vara mari nama potom. Indha vaati 1 e vandirchi nama easy ah potidalam appdin pathina. Inge pathina sin ku munadi 1 irukku nu eduthukitom. Idhu vandu root 3 irukku nu eduthukom. But cos ku idhu vandu same identity. Indha last sum mari idhu nama potidalam. But ana same identity varadhu. Ena root 3 ku cos ku endha sambandhame illa. Cos la irukkuradhu அந்த உங்களோட ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா காஸ் வந்து ரூட் 3/2 வரலாம் தவிர வெறும் ரூட் 3 வராது. சரி, ரூட் 3/2 வரலாம் நம்மளுக்கு தெரியுது. இங்கே 1 இருக்குது, 1 நம்மளுக்கு தெரியும் சைன் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸில் சைன் வந்து தீட்டாவில் வந்து கண்டிப்பாக வந்து 1 வரும். ஆனால் வந்து காஸுக்கு ரூட் 3 வராதுனால டிவைடட் பை நம்ம 2 பண்ண போகிறோம். டிவைடட் பை 2 பண்ணோம்னா என்ன ஆகிடும்னா இங்கே 1/2 சைன் தீட்டா 1/2 நம்மளுக்கு சைன் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸில் 30 டிகிரியில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் 3/2 காஸ் தீட்டா. காஸ் தீட்டாலையும் காஸ் 30 வந்து ரூட் 3/2. ஸோ அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதுக்கு பதில் நம்மளை வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்னா 1/2 பதிலாக சைன் இல்லையா, ஸோ சைன் 5/6 நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 1/2 சைன் 30, சைன் 30 வந்து 5/6. இங்கே சைன் தீட்டா இருக்குது, ப்ளஸ் இங்கே ரூட் 3/2 இருக்குது. ரூட் 3/2 உங்களுக்கு தெரியும் காஸ் 30ன்றதுனால காஸ் 5/6 இன்டூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப்னு எழுதிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது சைனே சைன் பி ப்ளஸ் காசே காஸ் பி ஃபார்முலா இல்லை, பட் காசே காஸ் பி ப்ளஸ் சைனே சைன் பின் ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். காசே காஸ் பி ப்ளஸ் சைனே சைன் பின்னா காசுக்கான ஃபார்முலா ப்ளஸ் நடுவில் இருக்கிறதுனால மைனஸில் வரும். ஸோ காஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். ஸோ காசே மைனஸ் பின்ற ஃபார்முலாவில் இது இருக்குது. ஏக்கு பதில் நீங்கள் எப்போவுமே டீட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா டீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்னா டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் பை 2 போட்டதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5/6 தான் வருது. அப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணும்போது அப்படி தான் திங்க் பண்ணணும். நம்மளுக்கு ஈக்குவல் 2 இருக்கிறத பார்க்காதீங்க. இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டீட்டா வேல்யூ சேமாக வரும்ன்றது தான் நீங்கள் திங்க் பண்ணி போடணும். இப்போது நம்ம இந்த ஃபார்முக்காக இதை மாற்றிக்க போகிறோம். அது நான் சொன்ன மாதிரி நம்ம டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான் ஃபஸ்ட் இருக்கணும். ஸோ ஏக்கு பதில் டீட்டா, பிக்கு பதில் 5/6 போட்டு போகிறோம். ஸோ காஸ் ஏக்கு பதில் டீட்டா மைனஸ் பிக்கு பதில் 5/6 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இப்போது ஹாஃப் வந்ததுனால காஸ் என்ன டிகிரியில் ஹாஃப் இருக்குன்றது எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு காஸ் 30 டிகிரி. 30 டிகிரினா 5/3, சாரி 60 டிகிரி. 60 டிகிரினா 5/3. இப்போது காஸ் காஸ் ஈக்குவல் டு ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து வேறு வேறு இருக்குது அப்படின்னா இது எந்த ஜென்ரல் சொல்யூஷனில் எப்படி இருக்கோன்னா காஸே ஈக்குவல் டு காஸ் பிக்கான ஃபார்மில் இருக்குது. காஸே ஈக்குவல் டு காஸ் பினா ஏ இஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி வேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். ஸோ இப்போது ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ தான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், நான் டீட்டா வேல்யூ சொல்லியிருக்கேன். பிக்கு பதில் நம்ம 5/6, சாரி ஏக்கு பதில் இது ஃபுல்லாக எழுதணும். பிக்கு பதில் நம்மளுக்கு 5/3 இருக்குது. இந்த வேல்யூ ஜஸ்ட் இது ஈக்குவல் டூவில் இப்படி இருக்கிறதுனால ஏக்கு பதில் இந்த வேல்யூவும் பிக்கு பதில் இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி போகிறோம். ஏக்கு பார்த்தீங்கன்னா தீட்டா மைனஸ் 5/6 இஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் பிக்கு பதில் 5/3 இருக்குது, வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ்னு எழுதிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தீட்டா வேல்யூ தான் வேணும். அப்போ 5/6 ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்துருங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/3 மைனஸ் 5/6 ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 5/6 ஆகும், வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் தான் இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி தீட்டா. இது சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் இங்கே ப்ளஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸுக்கு ஒரு தடவை மைனஸ்க்கு ஒரு தடவை சால்வ் பண்ணலாம். பட் அவசியம் இல்லை. ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம எழுதும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முக்கு அப்படியே கொண்டு வந்துட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.